Hi guys, assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பீஃப் பிரியாணி ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் அதுக்கு பீஃபை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் 500 கிராம் பீஃப் எடுத்துக்கிறேன். அது கூட உப்பு மஞ்சள் அண்ட் 2 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அண்ட் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரப்போக்கில் இது கூட பிரியாணியில் கருவப்பட்ட ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட ரம்ப அண்ட் ஒரு 2-3 பச்சை கொச்சிக்கவையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இதில் 3 தக்காளியை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் குக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கொள்வோம். ஸோ தட் தக்காளி ஈஸியாக குக் ஆகிரும். அண்ட் இது கூட 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதோட ஆட் பண்ணிக்கொள்ளணும். மூடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணி எடுப்போம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கொள்வோம். இதையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடரை ஆட் பண்ணுங்க. நாங்கள் ஆயிலில் இந்த மாதிரி ஆட் பண்ண போக்கில் பிரியாணி நல்ல கலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 செகண்ட்ஸ்க்கு இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரம் தூள் சேர்த்துக்கோங்க. அண்ட் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போ நாங்கள் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற பீஃபை இது கூட சேர்த்துக்கொள்ளணும். Thank you.
இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு இப்போ இது கூட 2 கப்க்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. And இப்போ இதை மூடி போட்டு 15 minutes-க்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இது கூட அரிசியை சேர்த்துக்கொள்ளணும். இதில் நான் 400 கிராம் அரிசி சேர்க்குறேன். கழுவி 30 minutes-க்கு ஊற வச்ச அரிசி. தண்ணி வத்தி வர முட்டுக்கும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி வத்திக்குது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த மாதிரி கல்லொண்டை வச்சு அதுக்கு மேலே பேனை வச்சு நல்லாவே லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும். என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிற லிங்க்ல போய் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அவ்வளோதான், நல்ல உதிரி உதிரியான டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிட்டு. இது ஹஜ் சீசன் என்றதால நிறைய பேருக்கு பீஃப் கிடைச்சிக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.